அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஜெப்ரானிக்ஸ் வந்து நியூவாக லான்ச் பண்ணிக்கக்கூடிய ஜெப் சவுண்ட் பாம்ப் 5 தான் அன்பாக்ஸ் பண்ணி அதோடய குவாலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜெப்ரானிக்ஸ் ஜெப் சவுண்ட் பாம்ப் 5வோட பிக்சர் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து ஃப்ளாஷ் கனெக்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சைடில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.0 அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அடுத்து இதோட ப்ளேபேக் டைம் வந்து 22 hours அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய டிரைவர்ஸ் வந்து 10mm டிரைவர்ஸு, அடுத்து டச் கண்ட்ரோல் கால் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குன்னு போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து ஃப்ளாஷ் ப்ரூஃபாகவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய சார்ஜிங் வந்து டைப் சி, அடுத்து போர்ட்டபிள் சார்ஜிங் கேஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தா அப்படின்னா 3999 போட்டிருக்காங்க. பட் இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி வந்து 899 தான். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்கிறாங்க 1099. ஸோ இது வந்து ஆஃபரில் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல டீலாக இருக்கும். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே நமக்கான ஜெப் சவுண்ட் பாம்ப் 5 வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி கேபிளும் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து 2 pairs வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓரமாக வச்சிடலாம். டைப் சி கேபிள் வந்து நல்ல குவாலிட்டியான கேபிளாக கொடுத்துருக்காங்க, எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஓரமாக வச்சுட்டு நம்மளோட ஜெப் சவுண்ட் பாம்ப் 5 வந்து பார்க்கலாம். ஃப்ரண்டில் வந்து ஜெப்ரானிக்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்காங்க. கீழே வந்து இண்டிகேட்டர்ஸ் லைட் வந்து 4 lights கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட பேக் சைட் பார்த்தா அப்படின்னா ஜெப் சவுண்ட் பாம்ப் 5 வயர்லெஸ் இயர்பட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ கேஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இயர்பட்ஸில் வந்து சார்ஜிங் லைட்ஸ் வந்து எரியுது. அடுத்து கேஸோட குவாலிட்டி வந்து பரவாயில்ல, நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ரொம்ப ஒத்து. அடுத்து இதிலே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஸ் வைக்கிறதுக்கு வந்து நமக்கு இயர்பட்ஸ் வந்து வச்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயர் டிப்ஸும் வந்து பார்க்கலாம். இயர் டிப்ஸுமே பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஜெப்ரானிக்ஸ் லோகோ வந்து ரெண்டுலேயுமே எம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ரெண்டுலேயுமே செப்பரேட் மைக் வந்து இருக்குது. அடுத்து இது வந்து இந்த சைடில் வந்து பியானோ பிளாக்கும் இந்த சைடு வந்து மேட் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. காதில் வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து இதோட சவுண்டு குவாலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ் வந்து தாறுமாறாக இருக்கும். மற்றபடி கால் குவாலிட்டி எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். 899 இதை விட வந்து பெஸ்ட்டான இயர்பட்ஸ் வந்து கிடையாது. பட் 1099 வந்து இதை விட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ட்ரூக்கில் வந்து நிறையா இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ ஆஃபரில் கிடைச்சா மட்டும் இந்த ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் பாம்ப் 5 வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதோட கனெக்டிவிட்டியை பற்றி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறேன். கேஸ் வந்து ஓப்பன் பண்ண உடனே நம்ம மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேரிங் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட டச் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட் சைடு பட்ஸை வந்து சிங்கிள் டேப் இப்படி பண்ணோம் அப்படின்னா சாங் வந்து ப்ளே பேஸ் ஆகும். அதே டபுள் டேப் பண்ணோம்னா நெஸ்ட் சாங் வந்து ப்ளே ஆகும். இதே வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டேப் பண்ணோம்னா கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ரெண்டுக்குமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதோட டச் கண்ட்ரோல்ஸ் அந்த பேஸ் குவாலிட்டி எல்லாமே வந்து லைவாக செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதோட சார்ஜிங் டைப் வந்து பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இயர்பட்ஸை வந்து அந்தந்த ஸ்பேஸில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். எதில் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்கோ அது வந்து ஏற ஆரம்பிச்சிடும். அடுத்து இதோட கனெக்டிவிட்டியும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேஸில் வந்து 2 points வந்து சார்ஜ் இருக்குது. ஸோ 2 இண்டிகேட்டர்ஸ் வந்து எரியுது. மொத்தம் வந்து 4 இண்டிகேட்டர் லைட்ஸ் வந்து இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தோம்னா நம்ம மொபைலில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆகிக்கும். ஸோ இது வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதோட பெஸ்ட்டு வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ட்ரூக்கோட இயர்பட்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. அடுத்து இந்த ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் பாம்ப் வந்து நம்பி வாங்கலாம். பேஸ் அண்டு கால் குவாலிட்டிக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.